இன்றைய தினத்திலே நமக்கு அந்த இம்பாக்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆன் ஃபேமிலிஸ், மன அழுத்தம் குடும்பங்களில் என்ன தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது என்பதை அறிவதற்காக இன்றைக்கு நமக்கு நாம் கற்றுக்கொள்ள போறது வெளி பிரச்சனை. இப்போ மூன்று தலைப்பிலே நான் அதை உங்களுக்கு பொதுவாக சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, எங்கெங்கிருந்து பிரச்சனைகள் வரும். வெளி பிரச்சனைகள் சொல்றோமே, பொதுவாக ஒரு குடும்பத்துக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் இந்த வெளி பிரச்சனைகள் வருகிறது, முதல்ல அவைகளை நாம் அறிந்தாலே நமக்கு ஒரு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அடிப்படை, ஒரு அறிவு நமக்கு அதில் வரும். வரும்பொழுதே நமக்கு அது ஒரு திடனை கொண்டு வரும். அல்லேலூயா. ஸோ எங்கெங்கிருந்து வருகிறது என்பதை நாம் பார்ப்போம். இதிலே எங்கெங்கிருந்து வருகிறது என்பதிலே ஒரு 10 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். அதாவது நான் எதை அடிப்படையாக வச்சு இதை சொல்றேன்னா, ஒரு கணவன் மனைவி, ஒரு கணவன் மனைவி என்கிற அந்த குடும்பம், அந்த தம்பதி, அப்போ அவங்களுக்கு அவுட் சைட் ப்ராப்ளம்ஸ் சொல்லும்போது அந்த ரெண்டு பேரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை வட்டங்களையும் நாம் யோசிக்கணும். அப்போ அந்த வரிசையில் சொல்லும் பொழுது, முதலாவது புருஷனுக்கும் மனைவிக்கும் சூழ இருக்கிறது அவருடைய பிள்ளைகள். அப்போ நம்பர் 1 பிள்ளைகள். பிள்ளைகளை வளர்த்துவதில், பிள்ளைகளை நடத்துவதில் இந்த கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வருது. அது இவங்க ரெண்டு பேருடைய எந்த உறவை மையமாக வச்சு நான் சொல்லும்போது அதையும் ஒரு அவுட் சைட் ப்ராப்ளம்னே சொல்கிறேன். பிள்ளைகள் அவுட் சைடா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கு நம்ம இதை அறிவதற்காக அப்படி சொல்கிறது. ஏன்னா இந்த கணவன் மனைவி என்கிறவர்களுடைய உறவுலேயே பிரச்சனையை கொண்டு வர்றது சில வேளை பிள்ளைகளாக இருக்கும். பிள்ளைகளினால, பிள்ளைகளை வளர்க்கிறது போது, பிள்ளைகளை நடத்தும் பொழுது அதனால் சில பிரச்சனை வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் மன கஷ்டம் உண்டாகி அதில் மன அழுத்தத்தில் வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஸோ முதல்ல நம்முடைய பிள்ளைகள் நிமித்தமே, சின்ன பிள்ளைகள் நிமித்தம் சில பிரச்சனை, வாலிப பிள்ளைகள் நிமித்தம் வேறு சில பிரச்சனை, அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு அந்த பிள்ளைகள்னால அடுத்து வேறு சில பிரச்சனை எல்லாம் வரத்தான் செய்கிறது. ஸோ இதனாலையும் மன அழுத்தம் வருகிறது, கவலைகள் பாரங்கள் வருகிறது. ரெண்டாவது பெற்றோர்கள். பெற்றோர்கள் என்று நான் ஏன் சொல்றேன், ஒரு கணவன் மனைவி அவரவர் பெற்றோர் என்று சொல்லணும். ஆனால் ரெண்டு பேருக்கும் பெற்றோர்கள் சொல்லுவது எதனாலன்னா, கணவன் மனைவி ஆயிட்டாங்கன்னு சொன்னா அப்பா அம்மா மாமா மாமி ரெண்டும் பெற்றோர்கள் என்கிற ஒரு நிலைதான். அந்த பெற்றோர்கள், அப்பா அம்மா மாமா மாமி, மாமா மாமினா ஃபாதர் இன்லா மதர் இன்லா, இதனால நிறைய பிரச்சனைகளை இந்த புருஷன் மனைவி சந்திக்கிறது உண்டு. அதனால இவங்களுக்குள்ள பல கஷ்டங்கள் வருவது உண்டு. அது இவங்க மனசுல அழுத்தத்தை பல நேரத்தில் கொடுக்கிறது. மூன்றாவது உறவினர்கள். இந்த உறவினர்கள் என்ற வட்டம் கொஞ்சம் பெரிய வட்டம். உறவினர்கள், ரிலேட்டிவ்ஸ். அப்போ இந்த ரிலேட்டிவ்ஸ் என்கிற உறவினர்கள் மத்தியில் நாம் வாழ்கிறதுனால பல இடங்கள்லேருந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிற சூழ்நிலைகள் வருவது உண்டு. அதில் ஒன்று, அப்பா அம்மா குடும்ப உறவுகள், அதாவது உடன் பிறந்தவர்கள். அப்பா அம்மா அந்த குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்களுடைய குடும்பங்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு வட்டம் நமக்கு இருக்கிறது. நம்முடைய நம்மை பெற்ற அப்பா அம்மா, அவங்க பெற்ற பிள்ளைகள், நம்முடைய உடன் பிறந்தவர்கள், அவர்களெல்லாம் இன்றைக்கு குடும்பங்களாக இருக்கும் போது அப்படி ஒரு உறவினர் வட்டம் நமக்கு இருக்கிறது. அங்கேயும் அந்த உறவினர் வட்டம் சார்ந்து வரக்கூடிய சில காரியங்கள் நம்மை கஷ்டப்படுத்துவதும் நம்முடைய உறவுகளை கஷ்டப்படுத்துவதும் உண்டு. அதே போல மறுபக்கம் மனைவியினுடைய, நான் இப்போ சொன்ன அப்பா அம்மா உடன் பிறந்த அந்த வட்டத்தை போல மனைவிக்கு ஒரு வட்டம் இருக்கு, அல்லது கணவனுக்கு ஒரு வட்டம் இருக்கிறது, அதுவும் உங்களுடைய உறவு வட்டமாய் மாறிவிடுகிறது விவாகத்தோடு. ஸோ அந்த வட்டமும் இருக்கிறது. இன்லாஸ் என்று சொல்லுவார்கள், ஃபாதர் இன்லா மதர் இன்லா பிரதர் இன்லா சிஸ்டர் இன்லான்னு இங்கிலீஷில் இன்லா இன்லா இன்லா, அதனால இன்லாஸ்ன்னு சொல்லுவார்கள். நம்ம மற்ற மொழிகளில் வேற வேற பெயர்கள் வைத்திருப்பது உண்டு. அப்போ இந்த உறவுகளும் இருக்கிறது. இனி இதுக்கு அடுத்து ஒரு பெரிய வட்டம் இருக்கிறது, தாத்தா பாட்டி அந்த குடும்ப உறவுகள். அப்பாவுக்கு அப்பா அம்மாவுக்கு அப்பா அப்படி ஒரு வட்டம் இருக்கிறது. அது கொஞ்சம் கூட பெரிய உறவு வட்டம் ஒன்று இருக்கிறது. அதில் பார்க்கும் பொழுது பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா
சித்தி, மாமா, மாமி இப்படி எல்லாம் இருக்கிறது, ஒரு பெரிய வட்டங்கள். அதுவும் இன்றைக்கு பல இடங்கள்ல, பொதுவாக கிராம சூழ்நிலைகளிலே அந்த வட்டங்கள் எல்லாம் ஒரு ரீச்ல தான் இருக்கு, ஒரு எட்டக்கூடிய இடத்துல தான் இருக்கு. பட்டணங்களில் போனவருடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசம், அவர்கள் ஊருக்கு வந்தா தான் இதெல்லாம் அவங்க அனுபவிப்பாங்க. ஆனாலும் அவர்களுக்கு சொத்து சுதந்திரங்கள் ஊர்ல இருக்குன்னா, அவங்க எந்த அந்நிய தேசத்துல இருந்தாலும் இப்படிப்பட்ட வட்டத்தின் மூலமும் சில பிரச்சனைகளை அவள் சந்திக்க வேண்டியது வரும். என் சொத்து அங்க விட்டுட்டு வந்தேன், பெரியப்பா கவனிப்பாரு, சித்தப்பா கவனிப்பாரு, மாமா கவனிப்பாருன்னு சொல்லி அடுத்து அதுல சில பிரச்சனைகள். அதனால எவ்வளவு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் சில மன அழுத்தங்களுக்கு இடம் வருகிறது. ஸோ இப்படி நான் சொல்லிட்டே வரும்போது ஒரு அவுட்லைனா சொல்லிட்டு வரேன், உங்களுக்கு எங்கிருந்து பிரச்சனை வருதுன்னு கொஞ்சம் அதை பிடிச்சுக்கிடுங்க, எங்க எங்க அந்த வட்டங்கள்ல இருந்து வருதுன்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கிறதும் தொடர்ந்து ஜெபிக்கிறதும் அதை எப்படி டீல் பண்ணணும்னு உள்ளதையும் நம்ம கடைசியில பார்ப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, உறவினர்கள். அதுக்கு பிறகு பூட்டா பூட்டி உறவு வட்டம் கூட இருக்கு, ஆனால் எத்தனை பேருக்கு அதெல்லாம் இருக்குன்னு தெரியல. ஸ்தோத்திரம். நண்பர்கள், நான்காவது நண்பர்கள் என்ற ஒரு வட்டம் இருக்கிறது. மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு சமுதாய வாழ்வுக்காக தேவனால் படைக்கப்பட்டதுனால சுற்றியுள்ள இந்த உறவுகள் மனிதனுடைய வாழ்க்கையில் பல தாக்கங்களை கொண்டு வருகிறது. நன்மையான தாக்கங்களையும் நன்மை அல்லாத தாக்கங்களையும் கொண்டு வருகிறது. நண்பர்கள், உடன் வளர்ந்த நண்பர்கள் இருக்கிறார்கள். என்னோடு வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவான், என்னோடு வளர்ந்தவா அப்படி சொல்லுவாங்க. உடன் வளர்ந்த நண்பர்கள், கல்வி நண்பர்கள் இருக்கிறார்கள். கல்வி சார்ந்து நண்பர்களானவர்கள் பல தரத்திலே கல்வி நண்பர்கள். பணி நண்பர்கள் இருக்கிறார்கள். வேலைகள், நாம் செய்கிற எந்த ஒரு தொழிலோ வேலையோ அதை சார்ந்த நமக்கு உண்டான நண்பர் வட்டங்கள் இருக்கின்றது. பயண நண்பர்கள் இருக்கிறார். டெய்லி ஒரு பஸ்ல போறேன், டெய்லி ஒரு ட்ரெயின்ல போறேன் வேலைக்காக, அங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகி விடுகிறது. இந்த மாதிரி பயண நண்பர்கள் இருக்கிறார்கள். சமூக நண்பர்கள் இருக்க, சமுதாயத்துல பலவித பழக்க வழக்கங்கள்ல நமக்கு நண்பர்களானவர்கள் இருக்கிறார்கள். இப்ப இந்த சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ மக்கள் வாழ்றாங்க, எல்லாரிடத்துல எல்லாரும் பழகிறது இல்லை, ஆனா சில சந்தர்ப்பத்துல சிலரோடு பழகக்கூடிய வாய்ப்பு வருது. அது பழகும்போது சில நல்ல நண்பர்களாக மாறிவிடுகிறார்கள். இப்படி பல்வேறு நண்பர்கள் இருக்கிறார்கள். நண்பர்கள் கிடைப்பது மகிழ்ச்சி, பல காரியத்தில் உதவி. அதே வேளையில் அந்த நண்பர் வட்டத்திலிருந்தும் கூட நமக்கு சில பிரச்சனைகள் வருவதும் உண்டு. நான்காவது நண்பர்கள். ஐந்தாவது அயலகத்தார், நெய்பர்ஸ். எந்த இடத்துல குடியிருக்கிறோமோ நம்மை சுற்றி மூன்று நான்கு குடும்பங்கள், வீடுகள் இருக்கின்றன. அப்போ அவர்களோடு, அவர்களும் நமக்கு ஒரு அவசரம்னா உடனே ஓடி வரக்கூடியது அவங்க தான். மற்ற உறவினர் வட்டம், நண்பர் வட்டம் எல்லாம் எங்கேயா இருப்பார்கள், அங்கே இருந்து அவர்கள் வரணும். ஆனா பக்கத்தில் இருக்கிற அயலானே வாசி என்று பைபிள் சொல்லுது இல்லையா. அந்த அயலான் என்பது ஒரு நல்ல ஒரு உறவு தான், ஒரு நல்ல ஒரு உறவு. அந்த அயலத்தார் இடத்திலிருந்தும் சில வேளை சிலருக்கு ரொம்ப பிரச்சனை, ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த இடத்துல என்னால குடியிருக்கவே முடியலன்னு சில சொல்லுவார். ஒன்றில் அவன் போகணும், இல்லை நான் இந்த இடத்தை விட்டு போகணும்னு சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் சில பிரச்சனைகள் அயலகத்தார் நிமித்தமும் சிலர் வாழ்விலே உண்டாயிருக்கிறது. அடுத்தது ஆறாவது உடன் பணிபுரிவோர். வேலை ஸ்தலத்திலே, தொழில் அல்லது விவசாயம் செய்கிற இடத்துலே நம்மோடு சேர்ந்து பணிபுரிகிறவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு மேலேருந்து நம்மளை நடத்துகிறவங்க இருக்காங்க, நமக்கு கீழேருந்து நம்மால் நடத்தப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். இது ஒரு வட்டம், ஒரு உறவு வட்டம். அந்த வேலைக்கு போகும்போது அந்த விஷயமாக அவங்களோடு நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம், பழகி கொண்டே இருக்கிறோம். அங்கேயும் பிரச்சனைகள் பலதும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது ஏழாவது சமுதாயம், சொசைட்டி. சமுதாயத்தில் நிறைய உறவுகள் நமக்கு இருக்கிறது. இப்போ சமுதாயம்னா நாம் வாழுகின்ற இடம், அதை சுற்றியுள்ள பகுதி. ஒரே தெரு, அந்த தெரு மக்கள், தெரு மக்கள் சொல்லும் பொழுது அதுல ஒரு ஈடுபாடு வருது, பல ஈடுபாடுகள் உண்டு. தெரு மக்கள், ஒரே கிராமத்தினர் என்று சொல்லும் பொழுது பல காரியங்களுக்கு நாம ஒரு நல்லது கெட்டது, அவசரம் ஆபத்து எல்லாத்திலையும் மாறி மாறி அந்த கிராமத்து மக்கள் அல்லது தெரு மக்கள் வந்து ஒன்றுபடுகிறது உண்டு. அதே போல ஓரிடத்தில் அடிக்கடி சந்திக்கிற ஒரு இதுல ஒரு வட்டம் உருவாகிறது. ஒரே மளிகை கடையில போய் ஜாமான வாங்குறோம், அங்க இன்னொரு
பதிவா இன்னொரு 10 குடும்பங்கள் அங்கதான் ஜாமானை வாங்குறாங்கன்னா அடிக்கடி அவங்களை அங்க சந்திப்போம். இந்த கடையில வரும்போது அவளை சந்திப்போம். குளத்துல போய் குளிக்க போறோம், அங்க அந்த குளத்தை குளிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்க அங்க வரும்போது பழகிக்கிறோம். இப்படி சமுதாயத்துல ஒவ்வொரு இதுல நமக்கு ஒரு ஈடுபாடுகள் உறவுகள் வருகிறத நம்ம பார்க்கிறோம். சுய உதவி குழுக்கள் இருக்கிறது, இது மாதிரிப்பட்ட சில காமன் குரூப்ஸ் இருக்கிறது, பல குழுக்கள் அந்த சமுதாயத்தில் உருவாக்கப்படுகிறது பல காரியத்துக்காய், மதம் சார்ந்து, சமூகம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து பல நிலைகளில் குழுக்கள் இருக்கிறது. அதில் நம்ம போகும்போது அங்கே ஒரு வட்டம் ஒவ்வொரு சில மக்கள் நம்முடைய தொடர்பிலே வருகிறார்கள். இனி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் சிலலாம் உடற்பயிற்சி போவாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு கேம் விளையாட போவாங்க, அங்கே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாள். இப்படி சமுதாயத்தில் நிறைய இருக்கிறது. இனி பாருங்க, சில வேளை நம்ம வீட்டு வழியா வழிபோக்கர், டெய்லி ஸ்கூலுக்கு போறவங்க, டெய்லி ஆபீஸ் போறவங்க, அப்படி போயிட்டு போயிட்டு வந்தாலே சில சமயத்துல வீட்டு முன்னாடி நின்னா அவங்களோடையும் என்ன உண்டாகுது, நமக்கு ஒரு பழக்கம் உண்டாது. டெய்லி போயிட்டே இருப்பாங்க, ஒரு நாள் பார்த்து சிரிப்போம், அடுத்த நாள்ல இருந்து ஒரு பழக்கம் வந்துடும், அப்படி ஒரு வார்த்தை பேசிட்டு போவார்கள். இப்படி எல்லாம் சமுதாயத்திலும் நிறைய பழக்கங்கள் வருகிறது. எல்லாம் நன்மையா இருக்கும் பொழுதே சில வேளை அவைகளிலிருந்தும் தீமைகளும் தொல்லைகளும் கூட வருகிறது. இனி நமக்கு பல்வேறு பணிகள் செய்வோம், பேப்பர்காரரு, பால்காரரு, இப்படி நிறைய பேர் நம்ம வீட்டில் ஒரு இடத்துல வாழும்போது இந்த மாதிரி நமக்கு நிறைய மக்கள் இருக்கிறாங்க. காய்கறிக்காரர், துப்புரவாளர், டெக்னீஷியன்ஸு, ஒரு பைப்பு வேலை செய்யணும் அதுக்கு ஒருத்தர், எலக்ட்ரிசிட்டி வேலை செய்யலையா அதுக்கு ஒருத்தர் என்று சொல்லி அப்படி ஒரு வட்டம். இப்படி ஏகப்பட்ட வட்டங்கள் இருக்கு. நம்ம ஒரு தனி மனுஷன் அல்ல, அல்லேலூயா. ஒரு கணவன் மனைவி நாங்கள் ரெண்டும் சேர்ந்து எங்கள் வாழ்க்கையை எல்லாம் நடத்துவோம், யாரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படி சொல்ல முடியாது. இப்படி அத்தனை பேருடைய ஒரு ஒத்தாசை, அந்த ஒத்தாசைக்கு உள்ளேயே சில சமயம் தொல்லைகள், பிரச்சனைகள், அதுதான் நமக்கு பல வேளை பாதிப்பை கொடுக்கிறது. சரி, அப்போ 7வது சமுதாயம், 8வது அரசாட்சிகள். இந்த அரசாட்சிகள் நிமித்தமும் நமக்கு நல்லதும் வருது, சில வேளை கெட்டதும் வருது. ஒரு தேசத்திலே, ஒரு மாநிலத்திலே, ஒரு மாவட்டத்துக்குள்ளே, ஒரு பஞ்சாயத்துக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது இவங்க எல்லாம் போடக்கூடிய சட்டங்கள், அரசாணைகள், திட்டங்கள், இது சில வேளை நமக்கு நன்மையாக இருக்கும், சில வேளை நம்ம கஷ்டப்படுத்துறதா இருக்கு, நமக்கு பெரிய தொந்தரவா இருக்கு. சமுதாயத்துக்கு நன்மை, ஆனா எனக்கு அதுல நஷ்டம் வருது, நான் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு, எனக்கு சில சிரமங்கள் வருது. இப்படி எல்லாம் உள்ள காரியங்களிலும் நமக்கு பல வேளை நம்முடைய மனதை பாதிக்கக்கூடிய சம்பவங்கள் வருகிறது. அடுத்ததாக 9வது கர்த்தருடைய சபை. நமக்கு சபை உண்டு. அப்ப சபைன்னு சொல்லும் பொழுது தேவ ஊழியக்காரர்கள், விசுவாச மக்கள், சபையில் நடக்கிற ஊழியங்கள். அப்ப இவங்களோடு நம்ம இடபடுறோம், ஊழியக்காரங்களோடு இடைபடுகிறோம், விசுவாசிகளோடு இடைபடுகிறோம், ஊழியங்களிலே இடைபடுகிறோம். இவைகளினால் நமக்கு நல்ல ஆசீர்வாதம் இம்மையிலும் நித்தியத்திலும் உண்டு. அதே வேளையில் அது சார்ந்தும் அநேக பிரச்சனைகளை நாம் கையாள வேண்டிய நிலைகளில் சில வேளை இருக்கிறோம், அதிலும் பிரச்சனைகள் இருக்கிறது. கடைசி 10வது கிறிஸ்தவ ஐக்கியங்கள் நமக்கு இருக்கிறது. நமக்கு ஒரு ஸ்தாபனம், மற்றபடி உள்ள ஐக்கியங்கள் எல்லாம் நமக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனால் போய் ஈடுபடும் பொழுது சில வேளை சில பிரச்சனைகளும் வருகிறது. சரி, ஒரு ஒரு ஐடியாவுக்காக, ஒரு அவுட்லைனாக ஒரு 10 தலைப்புகளில் நான் உங்களுக்கு சொன்னேன். 2வது, என்னென்ன பிரச்சனைகள் வரும், எங்கெங்கிருந்து வரும். இப்போ 2வது என்ன பார்க்க போகிறோம், என்னென்ன பிரச்சனைகள், அதுக்கு ஒரு அளவே இல்லை, பட்டியல் போட்டிங்கன்னா எழுதிட்டே போகலாம். இருந்தாலும் நான் கொஞ்சம் சுருக்கமாக ஒரு 4 பிரச்சனைகளை சொல், 4 தலைப்புகளை சொல்றேன். இப்படி பல உறவுகள் சொன்னனே, இவைகளில் எங்கேயோ இருந்து சில வேளை போக்குவரத்து பிரச்சனைகள் அப்படி ஒன்று இருக்கு. காமனா போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்கிறது. போக்குவரத்து பிரச்சனைனா என்ன, பாதை பிரச்சனை. இங்க நம்ம ஏரியால அதிகமா இருக்கக்கூடியது, நல்லா இருப்பார்கள், ஒரு பாதை போக்குவரத்து ஒரு இதனால என்ன உண்டாகுது, ரொம்ப மன அழுத்தம், ரொம்ப கஷ்டம், எப்படி எப்படி என்று சொல்லி பாதை பிரச்சனைகள், பார்க்கிங் பிரச்சனைகள். இப்ப எல்லாருக்கும் ஆண்ட ஒரு வாகனம் தரும்போது எல்லாருக்கும் வாகனத்தை வீட்டுக்குள்ள கொண்டு போகக்கூடிய வழி இருக்காது, எங்க கொண்டு பார்க்கிங் பண்றது, எங்க நிறுத்தி வைக்கிறது, அதுல சில பிரச்சனைகள் வருகிறது.
அப்புறம் குடிநீர் கழிவு நீர், வீட்டுக்குள்ள குடிநீர் வருது பஞ்சாயத்துலேருந்து, வீட்டுக்குள்ளேருந்து கழிவு நீர் வெளியே போகுது. இதிலே சில வேளை எத்தனையோ பிரச்சனைகள், அதுவும் ஒரு போக்குவரத்து தானே, போக்குவரத்து பிரச்சனைகள் இப்படி நிறைய இருக்குது. மர கிளைகள் எல்லை தாண்டி வரும், மர கிளைகள் அதுகளுடைய போக்குவரத்துனாலும் நமக்குள்ள என்ன வரும், சில சமயம் பிரச்சனைகள் வருகிறது. அதே போல மிருகம், பறவை, பந்து இதெல்லாம் எல்லை தாண்டும்போது பிரச்சனை வரும். கோழி, நாய், பூனை, கிரிக்கெட் பாலு எல்லாம் அடிச்சு விட்டா, எல்லாம் வந்து அடுத்த வீட்டுக்கு போனால் உடனே என்ன உண்டாகுது, அது நிமித்தம் சில வேளை பிரச்சனைகள் வருகிறது. போக்குவரத்துலே தான் இதையும் வச்சிருக்கேன். போஸ்டல் திங்ஸை கொண்டு மாற்றி கொடுத்துட்டு போயிடுவார், இந்த வீட்டில் கொடுக்க அந்த வீட்டில் கொடுத்துருவான் தெரியாமல். அதுவே சில இடத்துல என்ன பிரச்சனையை கிளப்பிடுது. சரி, அட்ரஸை பார்க்குறோம், போஸ்ட்மேன் கொஞ்சம் கவனம் இல்லாமல், ஆள் புதிய போஸ்ட்மேனாக இருப்பார், அவர் நம்பரை பார்ப்பார், இந்த நம்பர் 13A-1 இருக்கும், அது 13A-2 இருக்கும், இவர் கண்டுகிட மாட்டார், இது 13 அது 13 அங்கே ஓட்டுட்டு போயிடுவார். இப்போ நம்மளாவது எடுத்து பேரை பார்த்தோன்னா நமக்கு தெரியும், இது நமக்குள்ளதில்லை பக்கத்து வீட்டுக்காரருக்குள்ளது, அதுக்கப்புறம் அதை பிரிச்சிருவாங்க, பிரச்சனை ஆரம்பிச்சா. இப்படியெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருகிறது. ஸோ இப்படி நிறைய நமக்கு தெரிஞ்சதை ஒன்று சொல்கிறோம், இதுதான் இந்த பிரச்சனைகள் நமக்கு நிறைய இருக்கு, போக்குவரத்து பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ரெண்டாவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல், போக்குவரத்து கொடுக்கல் வாங்கல், இதில் ஏகப்பட்ட பிரச்சனை, முக்கியமாக கடன் கொடுப்பதும் திருப்பி வாங்குவதும். இதனால தான் நிறைய பேருக்கு பயங்கரமான மன கஷ்டங்களும் உறவு முறிவுகளும் ரொம்ப கஷ்டங்கள் உண்டாகிறது. கொடுக்கல் வாங்கல், கடன், ஒப்பந்தங்கள் அதெல்லாம் இந்த கொடுக்கல் வாங்கல் உள்ளது தானே. விவாக ஒப்பந்தங்கள், சொத்து ஒப்பந்தங்கள், மற்ற பல காரியங்களில் கொஞ்சம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவாங்க, நீங்கள் எப்படி செய்யணும் நான் எப்படி செய்வேன், நமக்குள்ள ஒரு புரிந்து கொள்ளுதல் என்றெல்லாம் வாய்மொழியாக இருக்கலாம், எழுத்துப்பூர்வமாக இருக்கலாம், இப்படியெல்லாம் இருக்கிறது. அப்போ இதெல்லாமே கொடுக்கல் வாங்கல். இந்த கொடுக்கல் வாங்கல்லையும் நமக்கு இந்த உறவுகளை பாதிக்கக்கூடிய, மனசில் இருக்கிற சமாதானத்தை எடுத்து போடக்கூடிய, மன அழுத்தத்தை தந்து நம்மை கஷ்டப்படுத்தக்கூடிய பல சம்பவங்கள் பல வேளைகளில் வருகிறது. அடுத்ததாக பழக்க வழக்க பிரச்சனைகள், போக்குவரத்து பிரச்சனைகள், அடுத்தது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், அடுத்து என்ன பிரச்சனைகள், பழக்க வழக்க பிரச்சனைகள், உறவுகள் எல்லை மீறுதல். இப்போ நம்ம 10 காரியம் சொன்னோம், அதில் நிறைய பேரோடு பழகிறோம், ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோடு பழகுது, ஆண் பெண்ணோடு பழகுவா, வாலிபர்கள் மாறி மாறி பழகிறார், எல்லாம் இருக்குது. அங்கே என்ன பிரச்சனை வந்துடுது, சில சமயம் உறவுகள் எல்லை மீறும் பொழுது பிரச்சனை உருவாயிடும், அது தரக்கூடிய கஷ்டங்களும் அநேகம் இருக்கின்றது. ஒழுக்கம் மீறுதல் அது வந்துருச்சுன்னா சம்மந்தப்பட்டவர்களையும் பாதிக்கும், சூழ இருக்கிறவர்களையும் அதிகமாக பாதிக்கிறது. சந்தேகங்கள், இந்த பழக்க வழக்கங்களில் தப்புகள் ஒரு பக்கம், தப்புகள் இல்லாமலேயே சந்தேகம் வரும்பொழுது அது தீராத ஒரு கஷ்டத்தை யாருக்குள் சந்தேகம் வந்ததோ அவங்களுக்கு அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் பலர் சந்திக்கிற வாய்ப்புகள் உண்டு. நாலாவது பேச்சுவார்த்தை பிரச்சனைகள், பேச்சுவார்த்தை பிரச்சனைகள், கோல் சொல்லுகிறது, நல்லா இருப்பாங்க, யாரோ குசு குசுன்னு கோலை சொல்லி அங்கே பிரச்சனை புதுசாக ஆரம்பிச்சிடும். அந்த கோல் வார்த்தை வந்த உடனே அதை பெற்றுக்கொண்ட உள்ளம் வேதனைப்பட தொடங்குது, பாரப்பட தொடங்குது, அந்த மாதிரி வருகிறது. அவதூறு பரப்புதல் அந்த மாதிரி சொல்ல செய்வாங்க, கெட்ட பேர் உண்டாக்கிட்டே இருப்பாங்க, இல்லாதத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில இடத்துல பாருங்க, பகை ஊட்டுதல், சண்டை மூட்டுதல், இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. சும்மா இருக்கிற இடத்துல பகையை ஊட்டுவாங்க, சும்மா இருக்கிற இடத்துல சண்டையை மூட்டிடுவாங்க, இதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தைகளால் வருகிறது. அதிகமாக பக்குவமற்ற பேச்சுகள், விவேகமற்ற பேச்சுகள், நல்லதுக்கு தான் பேசுவாங்க, அதே ரொம்ப கஷ்டப்படுத்தும், காயப்படுத்தும், வேதனைப்படுத்தும். ஏன்னா அதை எப்படி பேசணும், ஒரு பக்குவம் இல்லை, விவேகம் தெரியல, என்ன வார்த்தை பயன்படுத்தணும், யார்கிட்ட பேசுகிறேன்,
எந்த சூழ்நிலையில பேசுறேன், இடம் பொருள் ஏவல் அறிந்து பேச மாட்டார்கள். பேசக்கூடாத இடத்துல வச்சு அதை பேசுவாங்க, பேசக்கூடாத ஆளுக்கு பக்கத்தில் வச்சு பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விவேகமற்ற ஒரு பக்குவம் இல்லாத பேச்சுவார்த்தைகளால் அநேகம் வேளைகளில் கஷ்டங்கள் வருகிறது. ஸோ இப்போ இவைகளை நாம் பார்த்தோம். இனி முக்கியமாக மூன்றாவது, எப்படி கையாளலாம், அதெல்லாம் நமக்கு முக்கியம். எங்கெங்கதெல்லாம் பிரச்சனை வருது, என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருதுன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன பட்டியல் பார்த்தோம். எப்படி இவைகளை கையாளலாம்? இப்போ இந்த நான் இப்போ போட்டதே ஒரு, அதுக்கு உள்ளே போய் தொலைச்சி தொலைச்சி பார்த்தோம்னா பெரிய ஒரு லிஸ்ட்டு. முழு வாழ்க்கையை பார்த்தா எத்தனை எத்தனை பிரச்சனை வருது, எத்தனை ரூபங்களில் வருது, இதுவரை நமக்கு தெரியாத புதுசு புதுசாக வருது, எல்லாம் வருது. ஆனால் பேசிக்காக ஒரு மூன்று காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம இதையெல்லாம் கையாளுவதற்கு நமக்கு அடிப்படையாய் தேவையான மூன்று விஷயங்கள். ஒன்று, தேவ பலனோடு இதை சந்திக்க வேண்டும். சொல்லுவோம் என்ன, எப்படி சந்திக்கணும்? தேவ பலனோடு இதை சந்திக்கணும். தேவ பலம் எந்த பிரச்சனையா இருக்கட்டும், நான் சொன்னேன் பத்து கூட்டங்கள்ல எந்த கூட்டத்திலிருந்து வந்தாலும் சரி, இப்ப சொன்ன நாலு அல்லது நாலுக்கு மேல அஞ்சு, எந்த என்ன பிரச்சனையா வந்தாலும் சரி, ஆனா தீர்வு இந்த மூன்று தான் அடிப்படை தீர்வு. அதுல ஒண்ணு வந்து, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனைகளை வந்து உலகத்தான் தன் பலத்தினால் எதிர்கொள்வது போல நம்ம எதிர்கொள்ளக்கூடாது. நாம் நம்முடைய தேவனுடைய பலத்தோடு இவைகளை என்ன செய்ய வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும். மிக முக்கியம். தாவீதின் அனுபவத்திலிருந்து ஒன்றை சொல்லுவோம். ஒன்று சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசம் ஆனதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. இந்த சிக்கலாக என்கிறதான இடத்தில் அவனுக்கு வந்த சிக்கல் மகா பயங்கரம். அவன் குடும்பம், அவனுடைய கூட இருந்த அந்த மக்களுடைய குடும்பங்கள் எல்லாரையும் இந்த பத்திரமா அந்த சிக்கலாகல வச்சுட்டு இவன் வந்து யுத்தத்துக்கு போறதுக்காக ரெடியானான். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பெலிஸ்தியர் செய்ய போற யுத்தத்துல இவன் பெலிஸ்தரோடு நிக்கிறதுக்கு போனான். ஆனா கடைசியில பெலிஸ்தரன் அதிபதிகள் இவன் வேண்டான்னு திரும்ப அனுப்பிட்டான். அப்ப இவன் திரும்ப வந்தா சிக்கலாகல வந்து பார்த்தா இவங்களுடைய கூடாரங்களையும் காணல, மனைவிமாரையும் காணல, பிள்ளைகளையும் காணல, பொருட்கள் ஒன்றும் இல்லை. ரொம்ப சங்கடம். இப்படி அவங்க வாழ்க்கையில வந்ததே இல்லை. அவ்வளோ சேர்த்து வேற சத்ரு வந்து பிடிச்சிட்டு போயிட்டான். அப்போ இவர்கள் பெரிய பராக்கிரமசாலிகள், தாவீதும் தாவீதோடு இருந்தவர்களும் அவ்வளவு வீரர்கள், பெரியவர்கள், காட்டுக்குள்ளே வாழ்ந்தவர்கள், பெரிய பெரிய யுத்தங்கள் செய்கிறவர்கள். ஆனா அன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒப்பாரி வைத்து அழுதாரு. ஆண்கள் எல்லாம் ஆண்கள் தானே, பெண்கள் எல்லாம் சிறை பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. இந்த ஆண்கள் பெண்களை போல ஒப்பாரி வச்சு என்ன பண்ணார், அழுத. தங்களுக்கு பலன் இல்லாமற் போக மட்டும் என்ன செய்தார்களாம், அழுதார்களாம், அப்படியே அழுதார்கள். அழுது முடிகிற நேரத்துல இந்த கூட இருந்தவங்களாம் தாவீது மேல கோபம் வந்துருச்சு. இவனு கூட நம்ம சேர்ந்ததுனால தானே நம்ம இன்னைக்கு குடும்பங்களை இழந்து நிக்கோம்னு சொல்லிட்டு இவனை கல்லெறிகிறதுக்கு அவன் ரெடி ஆகிறான். அப்ப தாவீது இப்ப அடுத்த ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டுறான். ஏற்கனவே எல்லார போல பாதிப்பு அவனுக்கும், இப்போ இந்த பாதிக்கப்பட்டவனும் சேர்ந்து இந்த டைம்ல இவனோட கூட நிக்கணும் இல்ல. அவங்க நின்னாத்தானே எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கும், பலனா இருக்கும். அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து இவனை கல்லெறிஞ்சு கொல்லணும்ங்கிற அளவுல எழும்பிட்டான். இவனுக்கு ஒன்னும் செய்ய தெரியல. அப்ப அந்த சூழ்நிலையில் தான் அந்த வசனம் சொல்லுது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை சொல்லுங்க திடப்படுத்தி கொண்டான். அந்த உள்ளத்துல ஒரு திடன், அது சும்மா ஒரு வரட்டு திடன், மாம்சத்திடன் அல்ல, தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். அல்லேலூயா. இதுதான் நம்ம எந்த ஒரு பிரச்சனை நம்ம மனசை வந்து தொட்டாலும், மனசை கலக்கினாலும், பயமுறுத்தினாலும், ஐயோ என்று நினைக்கக்கூடிய அன்னைக்கு தாவீதே ஒப்பாரி வச்சு அழுதான்னா என்ன பயங்கரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும், சிறிதோ பெரிதோ, ஆனா நம்ம எடுக்க வேண்டிய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தேவனாகிய கர்த்தருக்குள் நம்முடைய இருதயத்தை முதல்ல திடப்படுத்தணும். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை முதல்ல திடப்படுத்துவோம். ஒரு தைரியம்,
வந்துடும், ஒரு தெளிவு வந்துடும், தைரியம் வந்துன்னா தெளிவும் வந்துடும். அப்போ ஒரு தேவனுக்குள் ஒரு தைரியம், அதான் தேவ பலன், தேவ பலன். இப்ப இந்த தேவ பலன் வந்தோடனே அவன் என்ன பண்ணா, அப்போ அவன் என்ன செய்யறான், தேவனிடம் அழுது தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி இருக்கிறான். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, தேவனுக்குள்ள திடப்பட்டவன, அடுத்தது அவன் செய்தது தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டான். அந்த காலத்துல ஏபோத்தை எடுத்து கொண்டு வந்து ஆலோசனை கேட்பாள். ஏபோத்துன்னு சொன்னா பிரதான ஆசாரியன் அணிகிற ஒரு கோட்டு, அந்த கோட்டு பாக்கெட்டில் கல் வச்சிருப்பான். அது ரெண்டு விதமான கலர் உள்ள கற்கள் இருக்கும், கற்பும் வெள்ளையும். அப்போ அவன் பாக்கெட்டில் கை போட்டுட்டு அப்படியே உங்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது அவன் அதை வந்து எடுப்பான், எந்த கல் வருதுன்னு பார்த்து, வெள்ளை வந்தால் அது எஸ்ஸு, கற்பு வந்தால் நோ. இந்த மாதிரி அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு சிஸ்டம், அதான் ஏபோத்தை கொண்டு வந்து பார்க்கறது. இந்த ஏபோத்தை வச்சு அந்த மாதிரியும் பண்ணுவார்கள். தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசன ஆவி உள்ளவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், இப்படியெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ இங்கே தாவீது வந்து அந்த ஏபோத்தை கொண்டு வர சொல்லி, அப்போ அவனுக்கு அங்கே ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. கிடைத்த பொழுது அவன் ஆண்டவர் சொன்ன, நீ போ, நான் சகலத்தையும் உனக்கு திரும்ப கையில் தருவேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஸோ இப்போ என்னாச்சு, இவன் கர்த்தருடைய பலத்திலே அவன் சார்ந்து அடுத்து என்ன பண்ணிட்ட, கர்த்தர் கையில் கொடுத்துட்டான் எல்லாத்தையும், தன் பாரத்தை முழுவதும் இப்போ யார் மேலே வச்சாச்சு, கர்த்தர் மேலே வச்சுட்டு, நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன், இதில் நான் செய்யக்கொன்னும் இல்லை, அதுதான் அந்த வெற்றி. அல்லேலூயா. அதான் தேவ பலத்தில் சாடுறதுன்னு சொல்றது. தேவனிடத்தில் அழுது தேவனிடத்தில் தன் உள்ளத்தை ஊற்றி தேவனுக்குள் பலப்படுவது மட்டுமல்ல, தொடர்ந்து அந்த பிரச்சனையை அவர் கையிலே வச்சுட்டு, நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன், உங்க ஆலோசனை வேணும், அதுதான் அவன் பார்க்கறான். அப்ப கர்த்தர் சொன்ன போறதான் அவன் போறான். போகும்பொழுது அந்த அதிகாரத்தின் கடைசியில படிக்கிறோம், தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். ஒரு அல்லேலூயா. இதுதான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேவ பலத்தோடு, தேவ பலம் என்று சொன்னால் தேவனிடத்தில் மாத்திரம் அழுது நம்முடைய உள்ளத்தை ஊற்றி கிறிஸ்துவுக்குள் பலன் கொள்வது. அடுத்தது நம்முடைய அந்த பிரச்சனை, எந்த பிரச்சனையோ அதை கர்த்தர் மேல வச்சிடுறது, வச்சுட்டு அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு காரியங்களை செய்யறது. எல்லாம் அழுகிறோம், ஜெபிக்கிறோம், அடுத்தது நமக்கு தோணபடி ஏதோ செய்கிறோம், பிரச்சனை இன்னும் பெருசாகுது, சிக்கல் இன்னும் அடுத்த பெரிய சிக்கலா மாறுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம ஒரு பக்கம் ஜெபிப்போம், அடுத்த பக்கம் நம்ம பலத்திலே போராடுவோம். இப்படி செய்யக்கூடாது. அவன் அழுதான் ஆண்டவர் பாதத்துல, அதே வழியில கர்த்தர்கிட்டே வச்சுட்டான், வச்சுட்டு இப்ப எனக்கு ஒரு ஆலோசனை இல்லை, நீங்க சொல்லுங்க, உங்க பலத்துல நான் செய்யணும், நீங்க சொல்லுங்க, அதை நான் செய்கிறேன். அது ஒரு பெரிய வெற்றியாய் அவனுக்கு முடிந்தது. அல்லேலூயா. சோ எப்பவுமே கர்த்தருடைய பலம், இது உலகத்தாருக்கு இல்லை, ஆனா நமக்கு ஆண்டவர் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, என்ன மன அழுத்தம் வந்தாலும் தற்கொலை முடிவு அல்ல. என்ன மன அழுத்தம் வந்தாலும் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும், இந்த குடும்பத்தை விட்டே ஓடிடணும், இந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஓடிடணும், அதெல்லாம் முடிவு அல்ல. நமக்கு எந்த மன அழுத்தம், எந்த பிரச்சனை வந்தாலும் வேற தவறான முடிவுகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு நாமே முடிவு எடுக்க வேண்டிய தேவையே இல்லை. நமக்கு தேவன் இருக்கிறார், அவரு பாதத்துல மட்டும் அழுங்க, அழுவதோடு உங்க பிரச்சனையை கரெக்டா அங்க வைங்க, திரும்ப நீங்க தூக்கி சுமக்காதீங்க பிரச்சனையை, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவரே ஆதரிப்பேன்னு சொல்லும் போது நாம சும்மா அங்க வச்சுட்டு திரும்ப எடுத்துட்டு வந்து நம்ம இஷ்டம் பண்ணிக்கிட்டு, அப்படி வேண்டாம், வச்சதுதான் நீங்க பாத்துக்கிடுங்க, நீங்க ஏதாவது சொன்னா நான் செய்யறேன். அப்படி தாவீது அழகாக அந்த இடத்துல செய்தான். அல்லேலூயா. இரண்டாவதாக, தேவ ஞானத்தோடு, தேவ ஞானத்தோடு செய்யணும். சங்கீதம் 32:8, இதுவும் தாவீதனுடைய அனுபவம் தான். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. கர்த்தர் தாவீதின் மூலமே பாடின, இந்த வெளிப்படுத்தின ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து, டீச் பண்ணுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், கைடு பண்ணுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உனக்கு நான் கவுன்சலிங் தருவேன். அழகா சொல்றார், நான் உனக்கு உபதேசிப்பேன்ப்பா, உனக்கு கரெக்டான வழியை காட்டுவேன், உனக்கு நான் நல்ல ஆலோசனை தருவேன் என்று ஆண்டவர் சொல்ல, அதை உன்மேல் என் கண்ணை வைத்து
சிலர்கிட்டெல்லாம் ஆலோசனை போனா நம்ம சொல்ல பாதி கேட்க மாட்டாங்க, கொஞ்சத்தை கேட்டுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே சொல்லி விட்டுருவார்கள். அது சில சமயத்தில் நமக்கு அந்த காரியத்துக்கு ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் கத்தர் அப்படி சொல்லலை, நான் வந்து இவ்வளோ பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் நீ என்கிட்ட வரும்போது உன்மேல் என் கண்ணை வைத்து, நான் என் கண்ணை உன் மேலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சு உன் வாழ்க்கைக்கு என்ன வழிகாட்டு அதை கரெக்டாக சொல்லுவேன். அல்லேலூயா. இந்த தேவன் யார்? சர்வஞானி, சர்வஞானி. ஏசாயா 46:10 சொல்லுது, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். அப்ப கர்த்தர் தம்மை பற்றி இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது சொல்றாரு, அந்தம்னா கடைசி, அந்தத்தில் நடக்க வேண்டியதா ஆதியிலே சொல்லிடுவேன். காலையில பிரசங்கத்தில் கூட ஆதியாகமம் 3:15 சொன்னேன், எதேன் தோட்டத்தில் அந்த ஆதாம் ஏவாள் வெளியே ஆக்கப்படும் பொழுது சொல்றாரு, ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையின் அசுக்கும். அல்லேலூயா. 4000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வார்த்தை சொல்லி 4000 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு வந்து ஸ்திரீயின் வித்தா வந்து சர்ப்பமாகிய பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கினார். அல்லேலூயா. அந்தத்தில் கடைசியில் நடக்க வேண்டியதை நான் எப்பவுமே சொல்லிடுவேன், முந்தையே சொல்லிடுவேன். இது ஒரு எக்ஸாம்பிள், பைபிள் முழுசும் இப்படிப்பட்டதால நிரம்பி இருக்கிறது. இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் செய்யப்படல. இயேசுவின் வருகை, அந்திகிறிஸ்துவின் ஆட்சி, 1000 வருட இயேசுவின் ஆட்சி, நித்தியம், இதெல்லாம் இன்னும் செய்யப்படவில்லை. செய்யப்படாதவைகளை நான் பூர்வ முதலே சொல்லிடுவேன். அப்படிப்பட்ட தேவனாக்கும் சொல்றாரு, நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த பாக்கியம் வேற எந்த ஜனத்துக்கு உண்டு? வேற எந்த குடும்பத்துக்கு இது உண்டு? நமக்கு இது நிறைவாய் கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம அனுபவிக்கணுமே. அப்போ நம்ம ஞானத்தை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்க கூடாது. அறிவாளிகளுடைய ஆலோசனை கேட்கறது ஒருபொழுதும் தவறில்லை. ஆனா You rely on the counsel of God. அது முக்கியம். நீ எத்தனை பேர்ட்ட நீங்க ஆலோசனை கேளுங்க, அந்த ஆலோசனை டக்குன்னு சாஞ்சி போகாதீங்க. நீங்க கர்த்தருடைய ஆலோசனையில் மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆலோசனை வெளிப்பட்டுனா அதுக்கு பிறகு போய் அறிவாளிட்டு போறது நம்முடைய அறிவீனம். அப்படித்தானே அவரே சொல்லிட்டாரு, அவர் சொன்னாருன்னா அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நம்பி சார்ந்துடலாம். ஆனா அறிவாளிகள் சொல்றது அப்படி நம்பி சார முடியாது. ஒருத்தட்ட கேட்டா இன்னொருத்தட்ட கேட்டு செகண்ட் ஒப்பீனியன் வாங்க இல்லையா? அதானே நடக்குது. இவர் சொல்ல கரெக்டாருமா, இன்னொருத்தட்ட கேட்போம். இதுவே பெரிய வேலையா இருக்கு. ஆனா கர்த்தர் அந்த ஆலோசனை. அப்போ நம்ம வந்து எந்த பிரச்சனையும் டீல் பண்றதுக்கு நமக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார், அவருடைய பலத்திலே போவோம். சர்வ ஞானம் உள்ள தேவன் இருக்கிறார், அவருடைய ஆலோசனைப்படி போவோம். நிச்சயம் ஆலோசனை தருவார், சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ. சிலவேளை நான் இது சின்ன பிரச்சனை நினைப்பேன், உங்களில் ஒருத்தருக்கு அது பெரிய பிரச்சனையா இருக்கும். அதுதானே நிச்சயமாக. ஒரு சின்ன பிள்ளை ஒரே அழுகையும் ஒப்பாரியும் வச்சுட்டு வருது, என்னடா நடந்துன்னு கேட்டால் பென்சில் முனை ஒடிஞ்சு போச்சு, பென்சில் முனை ஒடிஞ்சு போச்சு, இதுக்கு போட்டு அழுதியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதுக்கு அது பெரிய விஷயம், பெரிய விஷயம். அது அழத்தான் செய்யும் இல்லையா? இதே மாதிரி தான் நம்மளும் ஒருத்தர் வித்தியாசமா இருப்போம். சிலர் சில பிரச்சனை அடி தூசா போட்டுட்டு போயிருவார்கள், சிலர் சின்ன பிரச்சனையும் பெருசா எடுத்து வச்சுட்டு இருப்பார்கள். ஆனா நம்முடைய கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். எல்லாருக்கும் அவர் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. மூன்றாவதாக, தேவ பிரசன்னத்தோடு, தேவ சமூகத்தோடு அல்லது தேவ பிரசன்னத்தோடு பிரச்சனைகளை கையாள வேண்டும். எரேமியா 20:11, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். எரேமியா ஒரு அனுபவத்தை சொல்றார். இவர் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது பஸ்கூர் என்று சொல்லி ஒருத்தன் எதிர்த்தான், அவன் இவரை கஷ்டப்படுத்தினான், இவரை சிறையில் போட்டு அடைச்சான், வேதனைப்படுத்தினான். அப்போதான் அந்த வேதனையோடு அவர் பேசுகிற வார்த்தையில் தான் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாரு,
ஆண்டவரே நீர் என்னோடு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். இன்னைக்கு பஸ்கூர் என்னை துன்பப்படுத்துறான், ஆனா அவன் இடர்வான், அவன் என்ன மேற்கொள்ளாம இடர்வான், அவங்க காரியம் வாய்க்காம வெக்கப்படுவாங்க, அவங்களுக்கு தான் லட்சம் வரும். என்ன ஜெயில அடைச்சி என்ன கேவலப்படுத்த பார்த்தான், ஆனா எனக்கு கேவலம் வராது, அவனுக்கு தான் அது வரும். எதனால பாயிண்ட் என்ன? நீர் பயங்கர பராக்கிரமசாலியா என்னோடு கூட, இதான் பாயிண்ட், என்னோடு கூட இருக்கிறீர், கூட இருக்கிறீர். அவருடைய பலத்தை தர்றாரு, அவருடைய ஞான ஆலோசனையை தர்றாரு, அது மட்டும் இல்ல கூட இருந்து கிரியை செய்வார். அல்லேலூயா. அப்ப இந்த பிரச்சனை அடுத்து டீல் பண்ணும் பொழுது நம்மோடு கூட அவர் இருப்பார். இதெல்லாம் என்ன பெரிய பாக்கியம் இல்ல, யாருக்கு கிடைக்கும் இது? அவரே அவர் பலத்தை நமக்கு தந்து நடத்துவாராம், அவரே நம்ம மேல கண்ணை வச்சு கரெக்டா ஆலோசனை சொல்லுவாராம், அதுக்கு மேல கூடவே இருந்து காரியத்தை நடப்பிப்பாராம். அல்லேலூயா. இத சர்வ வியாபியாகிய தேவன், சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி, நம்முடைய தேவனுடைய மெயின் 3 அட்ரிபியூட்ஸ், முக்கிய 3 தன்மைகள் இதுதான். சர்வ வியாபி எங்கே இருக்கார், எங்கே வியாபித்திருக்கிறார்? மனுஷன் நம்மளோட நிக்க முடியாத இடத்துல அவர் நம்மோட நிக்க முடியும், நிச்சயமா. அல்லேலூயா. தனிமையில மாட்டிக்கிட்டோம், ஆனா கர்த்தர் நம்மோட இருப்பார். பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறீர். அல்லேலூயா. இப்போ பாருங்க, நீங்க ஒரு பிரச்சனையை டீல் பண்ண போறீங்க, ஒரு ஆளால பிரச்சனை வருது, நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பலனடைந்து ஒரு ஆலோசனை பெற்று ஆண்டவர் உணர்த்துறார், நீ போய் நேர்ல பேசு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர், கைட் பண்றார், நேர்ல பேசு. இப்ப பேச போகும்போது அந்த இடம் ரொம்ப நமக்கு கஷ்டமா இருக்கும், இவனை எப்படி சந்திக்கிறது, அவன் முகத்துல நான் எப்படி பாக்குறது, எப்படி பேச்ச தொடங்குறது, எப்படி போறது, அவன் வித்தியாசமா பேசினா நான் என்ன பேசுறது, பயங்கர ஒரு அந்த சிச்சுவேஷனுக்குள்ள போகும்போது ரொம்பவே கஷ்டங்கள் இருக்கு. அப்பதான் கர்த்தர் நம்மோடு கூட பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்கணும்னா நம்ம அதை ஒவ்வொரு சூழ்நிலை, ஆண்டவரே என்ன பேசப்பா, என்ன சொல்ல ஆண்டவரே, என்ன செய்ய ஆண்டவரே, இந்த ஒரு அனுபவத்தோடு அந்த ஸ்பாட்ல நிக்கணும். அல்லேலூயா. ஸ்பாட்ல நின்னுக்கிட்டு நம்ம தோணெல்லாம் செய்யறதில்ல, அங்கேயும் கர்த்தர் என்னோட இருக்கிறார். நெகேமியா ராஜாவிடத்தில் போய், நான் எருசலேம் வரைக்கும் போகணும் என்று ஒரு பெர்மிஷன், லீவ் பெர்மிஷனுக்காக போறான். அப்ப ராஜாவே கேட்கிறான், ஏன்பா அவன் முகம் ரொம்ப வாடி போய் துக்க முகமா இருக்கிற? அப்போ இவனுக்கு சொல்லுக்கு வாசல் திறந்தாச்சு. பைபிள் சொல்லுது, அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ராஜாவை நோக்கி பேசினான்னு சொல்லி. அப்ப ராஜாவுக்கு முன்னால நிக்கும் போது அவனுடைய விண்ணப்பம் எப்படி இருந்திருக்கும்? மனசுலதான் ராஜாவுக்கு முன்னால போய் முழங்கால் போட்டுட்டா இருப்பான், கொண்ட மூடி இப்படி செய்வானா, ராஜா சொல்லுவான் உனக்கு எதுவும் வேற எதுவும் பிடிச்சிட்டான்னு அடுத்து கேட்பான். ஆனா அந்த மாதிரி இல்லை, இது மனசுக்குள்ள ஒரு டக்குன்னு ஒரு பிரேயர், ஆண்டவரே அவரே கேட்டுட்டாரப்பா, சொல்ல போறேன், காரியம் வாய்க்கணும், அப்படி ஒரு சிம்பிள். இதுதான் அந்த கர்த்தரை கூட நிறுத்தி பழகிறது, கூட நிறுத்தி பழகிறது. முக்கியமா நீங்க அரசு அதிகாரிகள் அல்லது வேற விஷயங்கள் பிரச்சனைகளை டீல் பண்ண போகும்போதெல்லாம் மனசுக்குள்ள நல்ல அந்நிய பாஷை பேசிக்கொண்டு ஆண்டவர் கூட இருக்கிறார் என்ற சிந்தையோடு அவங்க பேச பேச நம்மளும் அந்த தேவனை முன்னிறுத்தி, தேவனை முன்னிறுத்தி, அது நமக்குள் ஒரு பெரிய பலன். ஆண்டவரும் அந்த ஸ்பாட்ல டக்கு டக்குன்னு சப்போர்ட் பண்ணுவார். அல்லேலூயா. இதை மட்டும் செய்தா போதும், அவர் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டார், பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிறார். அந்த அனுபவம் நமக்கு இருக்கணும், என்னோட இயேசு இருக்கிறார், என்னோட கர்த்தர் இப்ப நிக்கிறார், கூட இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார் அப்படி சொல்லி. அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் சாட்சி சொன்னார், நம்ம சென்னிய விடுதி பாஸ்டர், நமக்கு அந்த கட்டட வேலையை நிறுத்தி போட்டாங்க, உங்களுக்கு தெரியும், நம்ம தான் அதை ஸ்பான்சர் பண்றோம், நம்ம ஒரு ஃபீல்டு அது, அஸ்திபாரம் கொஞ்சம் போடும் பொழுதே நிறுத்தி விட்டு போட்டு அலக்கழிக்கிறார்கள். இவரும் இவர் மனைவியும் ஒவ்வொரு வாரமும் கரெக்டாக அந்த அதிகாரிகிட்ட போயிடுவாங்களாம், எந்த அதிகாரி கையில் அந்த பேப்பர் இருக்கோ ரெண்டு பேரும் போய் நிற்பார்கள். அப்போது எத்தனையோ நாள் வாரந்தோறும் ஒரு அதிகாரிகிட்ட போய் நின்னா நான் வந்து ஸ்பாட்டை பார்க்கணும் சொல்லி அனுப்பிடுவார், வரமாட்டார். கடைசியில் ஒரு நாள் அவருக்கு கோபம் வந்துட்டான், இவர் ரெண்டும் போய் சும்மா என்னத்துக்கு இங்கே வாரீர், இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீர், நான் வரமாட்டேன், உடனே எழுத முடியாது அப்படின்றான். உடனே இவங்க ரெண்டு பேரும் எழும்பி, ஐயா நாங்கள் எங்களுடைய ஒரு இதுக்காக வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய ஊழியம், நீங்கள் இனி பார்த்து செய்யுங்க அப்படின்னு புறப்பட்டாங்க. ஆ உட்காருங்க உட்காருங்க, நாளைக்கு வாரேன். எப்படி உட்காருங்க உட்காருங்க, நாளைக்கு வாரேன். பார்த்தீங்களா, அந்த ஸ்பாட்டில் அவங்க கர்த்தரை
அவங்க மனசுல கொண்டு வரும் பொழுது கர்த்தர் டீல் பண்ணுகிற விதம். அல்லேலூயா. இப்படி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு பிரச்சனைக்கு போகும்போது பயந்துட்டோ அப்படியெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்துக்குள்ளேயோ சமுதாயத்துக்குள்ளேயோ நம்ம சொன்னமே 10 வட்டங்கள் எங்க இருக்கட்டும், பிரச்சனை எப்படி இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், தேவ பலத்துல நிற்போம், தேவ ஆலோசனையோடு நிற்போம், தேவனோடு நிற்போம். அல்லேலூயா. இவ்வளவும் நம்ம படிச்சுக்கிட்டோம்னா, இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, நிச்சயமாக மனசுல அது தங்காது, மனசுல அது மன அழுத்தமா மாறாது, நம்மை சரீரத்திலோ ஆவியிலோ நம்முடைய எந்த காரியத்திலும் அது தடுமாற பண்ணாது. அல்லேலூயா. ஏன்னா பிரச்சனை உலகத்துல வந்துட்டே தான் இருக்கு, நாள் தோறும் பிரச்சனை தான், புது புது பிரச்சனை தான், சாகும் வர பிரச்சனை தான். ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் ஈஸியா கரெக்டா டீல் பண்ணுவதற்கு தான் கர்த்தர் நமக்கு இதெல்லாம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணோம். ஒரு நிமிடம் நீங்கள், ஒருவேளை நான் பல இது சொன்னப்போ உங்களுக்கு ஒன்று ரெண்டு அப்படியே மனசுல உதிச்சு வந்திருக்கும், அந்த பிரச்சனை இருக்கே, இந்த பிரச்சனை இருக்கே, ஐயோ என்னை ரொம்ப வாட்டி வதைக்கிற இந்த விஷயம் இருக்கே, அதை ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனைகள் நான் இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள அதை டீல் பண்ணி ஆகணும், இந்த வாரத்திலே இந்த பிரச்சனையை நான் கையாண்டு ஆகணும். ஆண்டவரே சில ரொம்ப சிக்கல் பிடித்த பிரச்சனை எதுவானாலும் இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா இதுல எனக்கு தேவ பலத்தோடு செய்யக்கூடிய ஒரு கிருபையை தாங்க, நான் இன்னைக்கு இதுக்காக தனியா உங்க பாதத்துல வரப்போறேன், தனியா உங்க பாதத்துல உட்கார்ந்து என் வேதனையும் எனக்கு அது பற்றி இருக்கிற அறிவும் சூழ்நிலை எல்லாம் உங்கள்கிட்ட கொட்ட போறேன்ப்பா, உங்க மேல அந்த பாரத்தை வைக்க போறேன், உம்மில் பலன் கொண்டு நான் அதை டீல் பண்ண போறேன், அதை சந்திக்க போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு சொன்னது போல என் மேலும் உமது கண்ணை வைத்து அந்த பிரச்சனைக்கு குறிப்பிட்ட ஆலோசனை, குறிப்பிட்ட வழிகாட்டு சரியா எனக்கு தாங்க ஆண்டவரே, சரியா எனக்கு தாங்க ஆண்டவரே. சில வேளை வசனம் வாசிக்கும் பொழுது அதுலேருந்து தருவார், பிரசங்கம் கேட்கும்போது அதில் இதுவும் தருவார், சொப்பனத்தில் தரிசனத்தில் மனசுக்குள்ள எப்படியும் தருவார். அதனுடைய வழிகள் நிறைய இருக்குது, ஆனால் கண்டிப்பாக தருவார். கேளுங்க, ஆண்டவரே என்மேல் உமது கண்ணை வைத்து கரெக்டாக அந்த பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆலோசனை எனக்கு கரெக்டாக தாங்க ஆண்டவரே, நான் அதில் அலைக்கழிக்கப்படக்கூடாது, கண்ட ஆள்கிட்டையும் ஆலோசனை கேட்டு அலைக்கழிக்கப்படக்கூடாதப்பா, கரெக்டாக கைடு பண்ணுங்க. அதோடு கூட நீர் என்னோடு இருக்கிறவர், என்னோடு இருக்கிறவர், ஆவியானவர் எனக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறவர். ஆனால் பல பிரச்சனை நான் தனிமையிலே டீல் பண்ணிட்டு இருக்கிறேன், அது என்னுடைய தப்பு. எந்த ஸ்பாட்லையும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அப்பா நான் என்ன செய்யணும், அப்பா என்ன பலப்படுத்துங்க, அப்பா ஒரு பயமா வருது எனக்கு தைரியம் தாங்க, அப்பா ஒரு குழப்பமா வருது எனக்கு இந்த இடத்துல கரெக்டா சிந்தனையை தாங்க. இப்படி நான் உடனுக்குடன் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணக்கூடிய கர்த்தர் என்னோடு இருக்கிறீர் என்கிற அந்த சிந்தையோடு, விசுவாசத்தோடு, அந்த அனுபவத்தோடு ஒவ்வொரு சூழ்நிலை ஜெயமெடுக்க உதவி செய்யும். ஹல்லேலூயா. எனக்கும் இன்னாருக்கு ஒரு பகை, அதை இந்த மாசத்துக்குள்ள டீல் பண்ணி சரியாக்கணும், அதுக்கும் இந்த கிருபையை தாங்க. கொடுக்கல் வாங்கல ஒரு சிக்கல், அதை சரிப்படுத்தணும், கிருபையை தாங்க, வழி நடத்துங்க. உறவு பிரச்சனை மாறி மாறி இப்போ ஒரு சண்டை வந்து போச்சு, அது சரியாகணும், எதுவா இருந்தாலும். அல்லேலூயா. சிலர் நடந்து கொள்ளுகிற முறை சரியில்லை, அதனால என் மனசு ரொம்ப பாதிக்கப்படுது, வெளியே சொல்லவும் முடியாது, நேரில் கேட்டாலும் பிரச்சனை ஆயிடும், சகித்து என்னால் முடியலப்பா, அந்த பிரச்சனை எப்படி டீல் பண்ண ஆண்டவரே. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே பரிகாரி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இன்று சில குடும்பங்களாக கூடி வந்தோம், இந்த மன அழுத்தம் பல வேளைகளில் எங்களை மிகவும் கஷ்டப்படுத்துகிறது, எங்கள் சரீரத்தையும் ஆவியும் ஆத்மாவையும் வாழ்க்கையும் அது பாதிக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து அருமையான வசனங்கள்லாம் தந்திருக்கிறீங்கப்பா, நல்ல அனுபவங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா, இதெல்லாம் அந்த சமயத்துல எங்களுக்கு கை கொடுக்கத்தக்கதாக, ஆவியானவர் எங்களை நடைமுறையா இந்த நல்ல அனுபவங்களில் நடத்த எங்களை ஒரு விசை கூட அர்ப்பணித்து நிற்கிறோம், உங்க கையில எங்களை தருகிறோம்ப்பா, எங்கள் குடும்பங்களை உங்க கையில தருகிறோம்ப்பா, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளை எல்லா உறவுகளை உங்க கையில தருகிறோம்ப்பா, எங்களை நடத்துங்க, எங்களை வெற்றி சிறக்க பண்ணுங்க. ஆம் கர்த்தாவே, இன்னைக்கு தியானித்தது போல
சர்வவல்லவருடைய பலத்தோடு, சர்வஞானியுடைய திட்டவட்டமான வழிகாட்டுதல் ஆலோசனையோடு, சர்வ வியாபியுடைய தேவ பிரசன்னத்தோடு நாங்கள் ஜெயமடுக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும். சமாதான தாபரங்களா எங்கள் வீடுகள் ஆகட்டும் அப்பா. எங்கள் உள்ளங்கள் எல்லாம் ஆமென் அமர்ந்த தண்ணீரான சிந்தையாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வதியும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.